அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்தார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் முன்னூற்றி எழுபதாவது சட்ட பிரிவை இந்திய அரசு நீக்கிய பின்னர் இனிமேல் டெல்லியிடம் பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் தயாராக இல்லை நாங்கள் ஒருபோதும் அணு ஆயுத போரில் ஈடுபட மாட்டோம் என்பதில் தெளிவாக உள்ளேன் இரண்டு அணு ஆயுத நாடுகள் வழக்கமான போரில் ஈடுபட்டால் அந்த போர் பெரும்பாலும் அணு ஆயுத போரில்தான் முடியும் வழக்கமான போர் ஏற்படுவதில் இருந்து கடவுள் எங்களை தடுத்திருக்கிறார் இந்த போர் ஏற்பட்டால் பாகிஸ்தான் நிச்சயமாக தோல்வி அடையும் போரில் ஒரு நாட்டிற்கு இரண்டு வாய்ப்புகள் கிடைக்கும் ஒன்று சரண் அடைவது மற்றொன்று சுதந்திரத்திற்காக சாகும் வரை போரிடுவது இதில் பாகிஸ்தான் இரண்டாவது வாய்ப்பையை தேர்வு செய்யும் அணு ஆயுதம் வைத்திருக்கும் ஒரு நாடு சாகும் வரை போரிட நேர்ந்தால் பின் விளைவுகள் மோசமாக இருக்கும் இருப்பினும் நான் போருக்கு எதிரானவன் இதனால்தான் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையையும் அனைத்து சர்வதேச அமைப்புகளையும் நாடுகிறோம் என தெரிவித்தார் இந்த நிலையில் குஜராத் மாநிலம் சூரத் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் பாகிஸ்தான் தொடர்ந்து இந்திய எல்லையில் அத்து மீறி வருகிறது இத்துடன் தன் வேலையை அது நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் அந்த நாட்டிற்கு அது நல்லதல்ல தேவை இந்தியாவின் கோபத்திற்கு ஆளாக வேண்டாம் பாகிஸ்தானியர் யாரும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி வழியாக இந்தியாவுக்குள் செல்ல வேண்டாம் என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அந்த நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஏனென்றால் தொடர்ந்து பாகிஸ்தான் மக்கள் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை கடந்தால் இந்திய ராணுவ வீரர்கள் அவர்களை கொன்றுவிடுவர் உயிருடன் அனுப்ப மாட்டார்கள் என எச்சரித்துள்ளார் மேலும் இந்தியாவில் இந்து மத ஆட்சி நடப்பதாகவும் எனவே இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்குள் வந்தால் அவர்களை இந்தியா கொன்றுவிடும் என்ற அர்த்தத்தில் இம்ரான்கான் பேசியிருக்கிறார் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி சிறுபான்மையின மக்கள் என அனைவரும் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் வாழ்ந்து வருகின்றனர் இந்தியா சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருந்து வருகிறது இனியும் அது தொடரும் தீவிரவாதத்தை வளர்ப்பதே தனக்கு பாதுகாப்பு என பாகிஸ்தான் கருதுகிறது ஒருவேளை அது தீவிரவாதத்தை நிறுத்த முற்பட்டாலும் பாகிஸ்தான் சுக்கு நூறாக உடைந்துவிடும் என்றால் அது வளர்த்து வரும் தீவிரவாத குழுக்களை அதை செய்து விடுவார்கள் இது போன்ற நிலைமை நீடித்தால் பாகிஸ்தான் தன் அழிவை தானாகவே தேடிக்கொள்கிறது என்று அர்த்தம் என தெரிவித்தார் தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்ளும் வித்தையை பாகிஸ்தானுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டுமா என்ன Nancy.